என் இனிய நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, மனதின் குரல். நம்முடைய மனம் எவ்வாறு கஷ்டப்படுகிறது, மாறுகிறது, அந்த மாற்றத்திலே நாம் சிக்கி தவிக்கிறோம் என்பதை தான் தொடர்ந்து இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியிலே பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு இரண்டு மனநிலையினை பார்க்க இருக்கிறோம். ஒன்று, முதலாவது இன்கன்சோலபிள், அதாவது இன்கன்சோலபிள், ஆற்றுப்படுத்த முடியாத அப்படின்னு அர்த்தம். இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் தான் தொடர்ந்து 10-20 ஆண்டுகள் தேடி தேடி ஓடி ஓடி சேர்த்த பொருள்கள் காணாமல் போய்விடுகிறது, அல்லது இழந்து விடுகிறோம். உதாரணத்துக்காக சொல்கிறேன். அல்லது ரொம்ப விரும்பிய நபர், நண்பர், உறவு நம்மை விட்டு போய்விடுகிறது என்கின்ற பொழுது, அந்த நேரத்திலே அந்த மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வு தான் இன்கன்சோலபிள், ஆறுதல் படுத்த முடியாத உணர்வு. இப்படிப்பட்ட மனநிலையை சில நேரங்களில் வரும், அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். மாறுதலுக்கு உட்பட்டது மனம். ஆனால் அந்த ஆறுதல் படுத்த முடியாத இன்கன்சோலபிள் நிலையே தொடர்ந்து நீடிக்கிறது என்று சொன்னால், அப்படி உங்களுடைய நண்பர்கள், உறவுகள் யாராவது சிரமப்படுகிறார்கள் என்று சொன்னால், அவர்களை ஆறுதல் படுத்தக்கூடிய மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையிலே எழுந்து நின்று தைரியமாக அந்த வாழ்க்கையை தொடரக்கூடிய மருந்துகள் ஹோமியோபதியிலே சிறப்பாக இருக்கின்றது. அப்படி யாராவது இருந்தால் ஹோமியோபதி மருத்துவரை அணுகி அந்த மருந்துகளை பெற்று நலமடைய வேண்டுகிறோம். இன்னொன்று இன்கான்ஸ்டன்சி அப்படின்னு அர்த்தம், நிலையாமை. அதாவது ஒரு நிலைப்பாட்டிலே இல்லாமை, மாற்றி மாற்றி யோசிக்கக்கூடிய மன அமைப்பு. ஒருத்தர் ஒரு செயல் செய்கிறாரு, அல்லது ஒரு வாக்கு கொடுக்குறார், அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்து மாறிடுறார். ஒரு நிலையான முடிவை எடுக்க முடியாத தன்மை, ஒரு நிலைப்பாட்டிலே நிலையாக நிற்க முடியாத மன உணர்வு, அது இன்கான்ஸ்டன்சி. இந்த இன்கான்ஸ்டன்சி இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும், இந்த காதலிக்கிறவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்களால் முழுமையாக யாரைத்தான் காதலிக்கிறோம் அப்படின்னு கூட முடிவு பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஒவ்வொருத்தரையும் பார்க்க பார்க்க அவர்களுக்குள்ள இது பெற்று இது பெற்று இது பெற்று என்று, இப்படிப்பட்ட ஒரு நிலையான முடிவை தன்மையை எடுக்க முடியாத நபர்கள் யாராவது இருந்தால், உங்களுக்கு தெரிந்திருந்தால், அவர்களை ஹோமியோபதி மருத்துவரிடம் அழைத்து சென்று அவர்களுடைய மனநிலையை சொல்லுவீர்களே ஆனால், அதற்கான சிறப்பான மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய முடிவை நிலையாக எடுப்பார்கள், அந்த எடுத்த முடிவிலே நிலையாக நிற்பார்கள். அதன் மூலமாக இந்த சொசைட்டியில் அவர்களுக்கு நற்பெயர் கிடைக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.